أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. السلام عليكم ورحمة الله وبركاته. நாம ஆறு ஏழு எட்டுக்கான இதில் வந்து அக்காயுது பாடத்தில் மல்யோமில் ஆஹ்ரி இறுதி நாளை கொண்டு நாங்கள் ஈமான் கொடுக்கிறது என்றதை பற்றி பாட்டோம். இன்று இன்ஷா அல்லா வல்கதிரி ஹைரிஹி வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா அப்படின்னு சொல்லக்கூடிய நன்மை தீமை அனைத்தும் அல்லாவில் நின்றும் உள்ளது என்று நாங்கள் விசுவாசம் கொள்ள வேண்டும் என்ற தலைப்பின் கீழே அல் கதா உ அல் கதிர் என்பதை பற்றி பார்ப்போம் இன்ஷா அல்லா. அதாவது எதிர்காலத்தில் நடைபெறப் போகின்ற ஒவ்வொன்றும் இன்னின் அமைப்பில் படைக்கப்படும் என்று ஆதியிலேயே அல்லாஹ் அறிந்து வைத்துள்ளது அல்லது அல்லாஹ் நாடுவது கலாவாகும். அல்லாஹ்வுடைய நாட்டம் வந்து அது கலா அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதே மாதிரி அந்த நாட்டத்தை அவன் படைக்கும் பொழுது அது கதிர் என்று சொல்லப்படுகிறது. ஆக இந்த கலா கதிர் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், நம்பிக்கை கொள்ள வேண்டும். பாருங்க, இப்பங்க வஹலக குல்ல ஷைன் ஃபகத்தரஹு தக்தீரா. வஹலக குல்ல ஷைன் ஃபகத்தரஹு தக்தீரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குர்ஆன் ஆயத், அவனே எல்லா பொருட்களையும் படைத்தான், பிறகு அவற்றுக்குரிய அமைப்பில் அதனை அமைத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வசனம், அதாவது எல்லா படைப்பிடங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்தான் என்பதில் எந்த விதமான தர்க்கமும் இல்லை, எல்லாருக்கும் விளங்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போல் அவர் அந்தந்த பொருட்களுக்குரிய அல்லது அந்தந்த படைப்புக்குரிய தன்மைகளை அதில் ஏற்படுத்தி அதை அந்த விதமாக செயல்படக்கூடிய மாதிரி அந்த செயல்பாடுகளை எல்லாம் நிர்வகிக்கக்கூடிய அமைப்பில் அல்லாஹ் தஆலா அதை ஆக்கியிருக்கிறான். இன்னும் சொல்லப்போனால் அதுடைய வாழ்விலை வாழ்க்கையிலே வரக்கூடிய எல்லா விதமான செயல்பாடுகளையும் அவனுடைய அந்த தக்தீரின் படிக்கு அவனுடைய அந்த கலாவின் படிக்குத்தான் எல்லா விஷயங்களையும் அவன் வழி நடத்தி கொண்டிருக்கிறான். எனவே நாங்கள் இங்கு பார்க்க வேண்டும் ஒரு விஷயம், அதாவது ஒரு அதாவது தான் நாடியதை தவிர வேறு எதையும் படைக்க மாட்டான், வேறு எதையும் செய்யவும் மாட்டான், நல்லது கெட்டது அனைத்தும் அவனது விதியின்படி தான் நடக்கும். இப்போ இங்கே நாங்கள் ஒரு விஷயத்தை வழங்கணும், அதாவது நன்மையும் தீமையும் எல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளையில் நின்றும் உள்ளது தான் என்று நாங்கள் நம்புகிறோம், நம்ப வேண்டும், இது கடமை. ஆனால் இங்கே நல்லதில் அவனுடைய விதியும் அவனுடைய பொருத்தமும் இருக்கும். நல்ல விஷயங்கள் செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய விதிப்படி நடக்கிறது, அவனுடைய பொருத்தம் அதில் இருக்குது. கெட்டதில் விதி மட்டும் இருக்கும், பொருத்தம் இருக்காது. அப்போ கெட்ட விஷயங்கள் செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய விதிப்படி தான் அந்த கெட்டது நடக்கும், ஆனால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் அதிலே இருக்காது. யாருக்கு நல்லதை நாடுகிறானோ அவனுக்கு நல்லதை கொடுப்பான், யாருக்கு கெட்டதை நாடுகிறானோ அவருக்கு கெட்டதை கொடுப்பான். அவன் எல்லா விஷயங்கள் மீதும் சக்தி பெற்றுள்ளான். அவனிடத்தில் கேள்வி கேட்கும் உரிமை யாருக்கும் இல்லை. அவனே பிறரிடத்தில் ஒவ்வொன்றினையும் தொட்டு உருவாக்குவதும் உருவாக்காமல் இருப்பதும் அல்லாஹ்வுக்கு ஜாயிஸான பண்பாகும். அப்போ அல்லாஹ்வுக்கு வந்து ஒரு விஷயத்தை உருவாக்குறதோ அல்லது உருவாக்காமல் இருப்பதோ இது அல்லாஹ்வு தஆலாவுக்கு ஜாயிஸான ஆகுமான பண்பாகும். அவனுக்கு எந்த செயலையும் செய்தே ஆக வேண்டும் அல்லது விட்டே ஆக வேண்டும் என்பது இல்லை. அவன் தன் அடியார்களில் ஒருவரை மன்னித்தால் அது அவனது கிருபையாகும், எவரையாவது தண்டித்தால் அது அவனது நீதமாகும்.
இந்த இடத்திலே சாதாரணமாக ஒரு கேள்வி இருக்குது. நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ் தஆலாவில் நின்றும் உள்ளதுதான். அப்படி என்றால் நான் ஒரு தீமை செய்கிறேன் அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதானே நான் நடக்கிறேன் அப்படி என்று ஒரு வாதத்தை கொண்டு வரலாம். ஆனால் அது தப்பு. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதனை படைத்து மனிதனுக்கு பகுத்தறியக்கூடிய அந்த அறிவையும் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். ரெண்டாவது விஷயம், இதுதான் நேரான வழி, இதுதான் சரியான பாதை, இதுதான் நல்ல செயல், இது கெட்ட செயல் என்று பிரித்தறியக்கூடிய அந்த விஷயங்களை விளக்கக்கூடிய நபிமார்கள் ரசூல்மார்களை எல்லாம் அனுப்பினான். அல்லாஹ் வெறுமனே படைத்து விட்டு உங்களுக்கு இஷ்டமாக நீங்கள் நடங்க அப்படின்னு விடலை. நடப்பதற்குரிய வழியையும் அல்லாஹ் தஆலா காட்டி கொடுத்தான். நபிமார்கள் ரசூல்மார்கள் மூலமாக அந்த காட்டி கொடுத்த வழியை, இது சரியான வழி என்று தெளியக்கூடிய சிந்தனையும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். ஆக இதை இன்னொரு விஷயம், இன்னொரு உதாரணங்கள் மூலமாக சொல்லுவதென்றால், நீங்கள் பாடசாலையில் ஸ்கூலில் படிக்கிறீர்கள். படிக்கும் பொழுது 10th எக்ஸாம் வருதுன்னு வச்சுக்கொள்வோம். இந்த 10th எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் எல்லோரும் ஸ்கூலில் படிச்சுட்டே வந்தீங்க. அப்படி படிச்சுட்டு வந்த பிறகு இப்போ 10th எக்ஸாம் வச்ச இடத்துல வச்சு எக்ஸாமில் வந்து கொஞ்சம் பேர் ஃபெயில் ஆகிறாங்க, கொஞ்சம் பேர் பாஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த எக்ஸாமுக்கு இதுவரைக்கும் படித்து தந்த டீச்சரோ அல்லது இந்த எக்ஸாமை நடத்தக்கூடிய அந்த நிறுவனம் அரசாங்கமோ யாரோ யாரையும் ஃபெயிலாக்க வேணும் என்ற ஒரு நியத்தோடு நாட்டத்தோடு இல்லாட்டி ஒரு திட்டத்தோடு அந்த எக்ஸாமை வைக்கல. எல்லாரும் பாஸ் பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் 10 வருஷமாக படித்து கொடுத்துக்கிட்டே வந்தாங்க. அதே மாதிரி அந்த 10ஆம் கிளாஸில் படிக்க வேண்டிய விஷயங்களும் வரக்கூடிய மாடல் பேப்பர்ஸ் குவஷன் ஆன்சர் இதெல்லாம் படித்து கொடுத்து இப்படி எல்லாம் தயார் பண்ணி அப்படி போனதுக்கு பிறகும் அதில் கொஞ்சம் பேர் ஃபெயில் ஆகிறாங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு கட் அவுட் இருக்குல்ல. அப்போ அந்த கட் அவுட், அந்த லிமிட், அந்த லிமிட்டுக்குள்ளே மார்க்ஸ் எடுத்தவங்க மட்டும் பாஸ், அதே மாதிரி மற்றவங்க ஃபெயில் என்றது ஏற்கனவே அங்கே அமைச்சு வச்சுட்டாங்க. அதே மாதிரி தான் அல்லாஹ் தஆலாவும் ஒவ்வொருவரும் இதை செய்தால் இது நல்ல விஷயம், இதை செய்தால் தீமையான விஷயம் என்ற ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. அப்போ அந்த லிமிட் அந்த அமைப்புக்கு அளவுக்கு வரும் வரையில் அல்லாஹ் தஆலா அதுக்கு சரியானதை தெளிவானதை எடுத்து நல்ல முறையில் நடக்க வேண்டும். அப்படி என்பதற்காக வேண்டித்தான் அவனுக்கு பகுத்தறிவையும் நபிமார்கள் ரசூல்மார்கள் அதுக்கு பிறகு வலிமார்கள் அவுளியாக்கள் சாலிகங்கள் மூலமாக நல்ல வழியை இதுதான் நல்லது அப்படி என்று காட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பை நல்லா ஏற்படுத்தினான். இவ்வளவும் செய்த பிறகும் ஒரு மனிதன் தப்பான வழியில் போவதென்றால், தவறாக நடந்து கொண்டால் அதுக்கு அல்லாஹ் தஆலா பொறுப்பாளி அல்ல. எக்ஸாமில் ஃபெயிலாகக்கூடியவர்கள் அந்த எக்ஸாமில் ஃபெயிலானதுக்கு அந்த டீச்சரோ அல்லது அந்த எக்ஸாம் நடத்தக்கூடிய அரசாங்கமோ பொறுப்பில்லை. நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதே போல் நாங்கள் இந்த இடத்துல யோசித்து பார்க்கணும். அல்லாஹ் இவ்வளோ தெளிவுகளை தந்த பிறகும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் தன்னிஷ்டப்படி ஒருவன் நடந்து அதை அவன் வீணாக்கினால், அவனுடைய வாழ்க்கையை வீணாக்கினால் அதுக்கு அல்லாஹ் தஆலா பொறுப்பில்லை. எனவே அவன் ஒரு நல்ல விஷயத்தை செய்யும் பொழுது அவனுடைய அல்லாஹ் தஆலாவுடைய விதியும் அவனுடைய பொருத்தமும் சேர்ந்து அதில் கிடைக்கிறது. அதை கொண்டு அவனுக்கு வெகுமதிகள் அல்லது நன்மைகள் அல்லாஹ் தஆலாவிடம் வந்து கிடைக்கும். அதே போல் ஒரு மனிதன் தீமையான விஷயத்தை செய்யும் பொழுது அவனுடைய விதிப்படி அது நடந்தாலும் அவனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய வழிகாட்டுதல்களை அவன் மீறிய காரணத்தினால் அவன் அதிலே போய் சிக்கிக்கொள்கிறான் என்பதுதான் இனி உண்மையான விஷயம். எனவே இந்த விஷயங்களை நாங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதிலே சிக்கல்கள், மனதிலே சந்தேகங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடாது. எந்த விஷயமாக இருந்தாலும், நன்மை தீமை என்று எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டத்தை கொண்டுதான் எதுவும் நடக்கும் என்று நாங்கள் கலா கதிர் என்ற விஷயத்திலே நாங்கள் சரியான முறையில் நியத்து வைத்து கொள்ள வேண்டும், விசுவாசம் கொள்ள வேண்டும். அப்பொழுது இங்கே நன்மை தீமை என்ற இந்த விஷயங்களெல்லாம் நாங்கள் சரியான முறையில் எங்களுக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய வழியிலே நாங்கள் நடக்கும் பொழுது, அவுலியாக்கள் சாலிகங்கள் இஸ்லாமிய அறிஞர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய வழியிலே நாங்கள் நடக்கும் பொழுது நாங்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரியவர்களாக நல்லவர்களாக அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு போய் சேர முடியும். அதே போல் அவர்கள் இதை செய்யக்கூடாது என்று எங்களை எதை கொண்டு விலக்கியிருக்கிறார்களோ அந்த விஷயங்களை நாங்கள் விலகி தவிர்த்து நடக்கும் பொழுது எங்களுக்கு
அதுலேயும் அல்ல நன்மைகள் தான் கிடைக்கும். அதை மீறி நாங்கள் எங்களுடைய மனோ இஷ்டத்துக்கு மன உச்சைக்கு நாங்கள் அடிமைப்பட்டு நடந்தால் அதன் விளைவுகளையும் நாங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். எனவே அல்லாஹ் தஆலா இது சம்பந்தமாக குர்ஆனில் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறார். அவரவர்களுடைய மன உச்சையை அவர்களுக்கு கடவுள்களாக ஆக்கி கொண்டவர்களை நீ பார்க்கவில்லையா அப்படின்னு அல்லாஹ் தஆலா அவரிடத்தில் கேட்கிறான். ஆக யாரும் இன்னும் அவரவர்களுடைய மன உச்சைப்படி நடந்துவிட்டு அதுக்கு பொறுப்பாளியாக இன்னொருவரை ஆக்குவதில் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. அல்லாஹ்வுடைய விதிப்படி தான் நடக்கிறது அப்படி என்று சொன்னாலும் அந்த விதி என்பது இந்த வகையில் தான் நடக்கக்கூடியது. அதாவது அல்லாஹ் அந்த விதியை அமைத்து கொடுத்து அதில் நடக்கக்கூடிய தெளிவடையக்கூடிய வழிகளையும் அல்லாஹ் காட்டி கொடுத்திருக்கிறான். அது இரண்டு வகையிலே, ஒன்று ஒவ்வொருவருக்கும் சுய புத்தியாக அல்லாஹு தஆலா பிரித்தறியக்கூடிய அந்த புத்தியை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். அதே போன்று அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய நபிமார்களை அல்லாஹு தஆலா அனுப்பினான். அதுக்கு பிறகு சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், இமாம்கள், அறிஞர்கள்னு சொல்லி இப்படியாக வரக்கூடிய அந்த நல்லவர்கள் மூலமாக அல்லாஹு தஆலா இன்று வரையும் வழியை காட்டி கொண்டு தான் இருக்கிறான். எனவே இதை பின்பற்றினால் அந்த விதியுடைய அடிப்படையில் அல்லாஹுடைய பொருத்தம் எங்களுக்கு கிடைக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த பாடத்திலே இன்னும் கொஞ்சம் விரிவாக இதை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله بأهل البر يا الله إلهي سلم الأمة من الآفات والنقمة ومن هم ومن غمة بأهل البر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين